ஜெகநாத் பொரியில பிரம்மாண்டமான மூணு ரதங்கள்ல ஜெகநாதரும் பலராமரும் சுபத்திரையும் மூன்று ரதங்கள் அழக பவனி வருவாங்க. புருஷேத்திரம் கஷேத்திரமான பூரியில நீலாச்சலம்ங்கிறது பூரியோடைய ஜெகநாதருக்குடி கோயில். அங்கிருந்து அதே ரத வீதியில வந்தா சுந்தராச்சலத்துல ஒரு குண்டிச்சா கோயில்னு ஒண்ணு உண்டு. இது என்ன ஒரு லீலைனா, நீலாச்சலம் வந்து துவாரகையாகவும் குண்டிச்சா கோயில் விருந்தாவனமாகவும் துவாரகையில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு எழுந்தருள அழகான ஒரு லீலை. வருஷ வருஷம் ஜெகநாதர் அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம் ஹரே ஹரே. அப்படி அழகான ஒரு ரத்ன சிம்மாசனம், ரத்தனத்தால் ஆன ஒரு அழகான சிம்மாசனம், அது மேல ஜெகநாதர் உட்கார்ந்துருப்பாரு. அப்படி ரத்ன சிம்மாசனத்திலிருந்து எழுந்து பக்தர்கள் புடைசூழ நாம சங்கீர்த்தனம் பாட அப்படியே ஜெகநாதர் ஆடி ஆடி அப்படியே வெளியே வருவார். அப்படி ஜெகநாதரும் பலராம சுபத்ராயும் அப்படி ஆடி ஆடி வருவாங்க. அப்படி இந்த இதெல்லாம் வாசிப்பாங்க, அந்த சேகண்டி கர்த்தாலு மிருதங்கள்லாம் வாசி கீர்த்தன பாட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெகநாதர் ஆடி ஆடி வருவார். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதர் வரும்பொழுது அவருக்கு தலகாணி போட்டு போட்டு அது மேல நடந்து நடந்து வருவார். ஜெகநாதர் அப்படி ஆடி ஆடி வருவார். ஒரு சமயம் சொன்னாங்க பாண்டாக்கள்லாம், எப்படி ஜெகநாதர் இந்த கூட்டத்துல கூட்டிட்டு வர்றீங்க நீங்க எல்லாம், பக்தர்கள்லாம் கேட்டாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர் அப்படி எங்கு பார்த்தா அப்படி மை 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 மை, இந்த தேன் கூட்டுல தேனி மொச்சிருக்கிற மாதிரி தேன் கூட சுத்தி அப்படி தேனிக்கெல்லாம் மை 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 மைன்னு மொச்சிருக்கும். அந்த மாதிரி ஜெகநாதரை சுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. அப்படி பக்தருடைய சமுத்திரத்துல மிதந்து வருவார் ஜெகநாதர். எப்படியா இது பண்றீங்க நீங்க அப்படின்னு ஒரு பாண்டாட்ட ஒரு பக்தர் கேட்டாரு. அவர் சொன்னாரு, நாங்க எங்க ஜெகநாதர் கூட்டிட்டு வர, அவரு தான் எங்களை தள்ளிட்டு வர்றாருன்னு. நாங்க வந்து ஜெகநாதர் கூட்டிட்டு வரல, அவரு தான் எங்களை கூட்டிட்டு வர்றாருன்னு அப்படி ஆடி ஆடி வருவார் ஜெகநாதர். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜெகநாத் வர வர அப்படி தலகாணி போட்டே வருவாங்க. இப்போ இந்த லீலைக்கு வந்து பகண்டி சேவான்னு பேர். பகண்டி சேவாங்கிறது அப்படி ஜெகநாதர் ஆடி ஆடி வருவார் கோயில இருந்து வெளியே, அப்படியே ஆடி ஆடி பக்தர் கூட ஆடி ஆடி அப்படி ஒரு ஒரு மதம் மத யானை மாதிரி, இந்த மதம் பிடிச்ச யானை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரும், அப்படி ஆடி ஆடி வரும், அப்படியே வரும். அந்த மாதிரி அப்படி போதையில, இந்த போதையில இருக்கிறவங்க அப்படியே அந்த அந்த பக்தர்களுடைய போதையில பிரேமத்துல விருந்தாவன கோபிகள் அந்த கோபியினுடைய பாவத்துல ராதி மேல உள்ள அன்புல கிருஷ்ணர் அப்படியே ஜெகநாதர் அப்படியே போதையில் ஆடி ஆடி வருவார். இப்படி இப்படி வருவார். அப்ப என்ன தலகாணி போட்டு போட்டு ஜெகநாதர் கூட்டிட்டு வருவாங்க. ஜெகநாதர் அப்படி வரும்போது இந்த லீலையே வந்து அழகா பிரமேஷ்டி தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் இப்ப பூரியில இருந்தா இந்த திருவிழாவில கலந்துகிட்டு இருப்பனே. ஜெகநாதர் இப்ப கோயில்ல வெளியே வருவாங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட வருவாங்க, அப்படி அழகா ஆடி ஆடி வருவாங்க. அப்படியே அந்த லீலையை தியானம் பண்ணிட்டு அவர் ஜெகநாதர் பக்கத்திலே நிக்கிறார். அந்த திருவிழாவுக்கு போன மாதிரியும் அங்க பவன் கீழே கலந்துகிட்ட மாதிரியும் அப்படியே அவருடைய தியானத்துல ஆழ்நிலை மனதில் அப்படியே தியானிக்கிறார். யாரு? ரமேஷ்டி. அப்படியே தியானிச்சுட்டு இருக்காரு. இந்த தலகாணி போட்டது என்னாச்சு, தலகாணி பிஞ்சு போய் அப்படி பஞ்செல்லாம் மேல பறக்குது. தலகாணி வந்து அந்த பூஜாரிகள் பாண்டாக்கெல்லாம் தலகாணி போட்டாங்க. ஜெகநாதர் நடந்து வரும், தலகாணி மேல காலை வச்சு நடந்து வருவார். அப்படி ஜெகநாதர் வரும்போது தலகாணியில ஏறி ஏறி அப்படி நடந்து நடந்து வரும்போது தலகாணியெல்லாம் அப்படி பிஞ்சு காட்டன் அந்த பஞ்செல்லாம் அப்படி பறக்குது ஆகாசத்துல. பக்கத்துல பரமேஷ்டி நின்றுட்டு இருந்தாரா, ஜெகநாதர் கேட்டார் இனி ஒரு தலவாணி கொடு அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டாரு பரமேஷ்டி, தன்னிட்ட ரெண்டு தலவாணி இருக்குல்ல அந்த ராஜாவுக்கு பண்ணது, அப்படி அழகான தலகாணி, அப்படி ஆபரணங்கள்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த தலகாணி எடுத்து கொடுத்தார். இப்ப ஜெகநாதரும் ரொம்ப சந்தோஷமா தலகாணி மேல அப்படியே நடந்து நடந்து வர்றாரு. இது வந்து கனவுல, அதாவது தன்னுடைய தியானத்துல மனதால, பக்திங்கிறது மானசீகமாக செய்யக்கூடிய பக்தி, மனதால தியானித்து நாம் மனதால பகவானை ஆராதிக்கும் பொழுது அந்த பக்தியும் பகவான் ஏற்று, அந்த மானசீகமான பக்தியும் பகவான் ஏற்றுக்கொள்ற. என்ன ஆயிடுச்சு, இந்த லீலையெல்லாம் தியானம் பண்ணாங்க. ஜெகநாதர் அப்படியே ஆடி ஆடி வந்து ரதத்துல ஏறினார். ரதத்துல ஏறி ரதம் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் பிடிச்சு இழுத்தாங்க. ரதம்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிச்சு கண்ணை திறந்தார், தன் தியானம் கலந்து கண்ணை திறந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க ஒரு தலகாணி தான் இருக்கு. ராஜாவுக்கு ரெண்டு தலகாணி தைச்சாரு, ஒண்ணுதான் இருக்கு, ஒன்ன காணும். இவருக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், என்னது என்னுடைய மானசீகமான பக்தியை பகவான் ஏத்துக்கிட்டாரா, இந்த தலகாணி என்கிட்ட, நான் அவர் கூட நின்றுட்டு இருந்தேன், ஜெகநாதர் வரும்போது அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன், தலகாணி கொடுன்னு கேட்டார், நான் கொடுத்த வாங்கிட்டாரு, அப்ப நான் அன்போடு கொடுத்தது பகவான் ஏத்துக்கிட்டார், என்ன ஒரு சந்தோஷம் அவருக்கு. நான் அன்போடு தைத்த அந்த தலகாணியை அதி அற்புதமான லீலை புரிஞ்சிருக்காரு பகவான், என்கிட்ட பெற்றுக்கொண்டாரு, ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் கொஞ்சம் கவலை ஏற்பட்டது.
இப்ப ராஜா ஆள் அனுப்புவாரே தலைவாணி தைச்சு முடிச்சியா கொண்டா அப்படின்னு. இது சும்மா சாதாரண தலைவாணி இல்லை, நம்ம தலைக்கு வச்சுக்கிற படுக்க தலைவாணி சாதாரண தலைவாணி, இது முழுக்க முழுக்க பட்டு வஸ்திரம் ஆபரணங்களால் செய்யப்பட்ட தலைவாணி, பயங்கர காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு செஞ்சு. அதே மாதிரி அடுத்த நாளே வந்துட்டாங்க காவலாளிங்க. மன்னர் வந்து தலைவாணி கேட்டாரு, இவர் ஒண்ணுதான் கொடுத்தாரு, ரெண்டு வாங்கிட்டு அவர் சொன்னாரே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கூட வாங்கன்னு இவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பரமேஸ்வரி கூட்டிட்டு போய் ராஜா முன்ன நிப்பாட்டினாரு. ராஜா கேட்டாரு, என்னங்க ரெண்டு தலைவாணி கொடுத்த ஒண்ணுதான் கொடுத்துருக்கீங்க, இன்னொன்னு என்னாச்சு தைக்கலையா? சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, எனக்கு கோவம் இல்லை, நீங்கள் மெதுவாக தைச்சு கொடுங்க. என்ன பண்ணீங்க? இல்லை இல்லை, அதை உண்மையிலுமே தைச்சேன். நடந்த லீலைய சம்பவத்தை அப்படியே சொல்கிறார் அந்த நவாபுக்கிட்ட, பகவ பிரபு நான் ரெண்டு தலைவாணி தைச்சேன், ஒரு தலைவாணி ஜெகநாதர் வாங்கிக்கிட்டாரு, ஒரு தலைவாணி தான் இருக்குன்னு. என்னது ஜெகநாதராவது வாங்குறதாவது? நீ என்ன பைத்தியக்காரன நீ, இல்லை நீ என்ன ஏமாத்த பார்க்குறியா? ஓ, ரொம்ப காஸ்ட்லியான பொருள் நீ ஒன்று பதுக்கி வச்சுக்கிட்ட, ஒன்று பதுக்கி வச்சுட்டு கடவுளை நீங்கள் வந்து ஜெகநாதர் மேலே பழிய போடுற, ஜெகநாதராவது வர்றதாவது? அவர் புருஷோத்தரம் சேத்திரத்தில் பூரியிலெல்லாம் இருக்காரு, பூரியிலேருந்து இங்கே வந்தார் அவனுக்கு தலைகாணி கேட்டு. யாரை ஏமாத்த பார்க்குற? எங்கே என் தலைகாணி, எங்கே என்னுடைய ஆபரணங்கள்லாம்? இல்லை அவர் சொன்ன உண்மையாலுமே அரசே, உண்மையாலுமே ஜெகநாதர் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார், நான் அன்போடு அவருக்கு கொடுத்து அவர் ஏற்றுக்கிட்டார், இது உண்மை. ஜெகநாதர் உண்மையாலுமே பக்தர்கள் அன்போடு கொடுக்கறதை ஏற்றுக்குவார். அவர் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களாம் ஆராதிப்பவர், புருஷோத்திரம சேத்திரத்தில் பரபிரம்மே பகவானாக தோன்றியிருக்கிறார். அவர் பக்தரிடத்தில் அவ்வளோ அன்பு பரிமாற்றம் செய்கிறவர், இது நம்புங்க உண்மை. ஜெகநாதரால் அனைத்து அற்புதமும் செய்ய முடியும், அவர்கள் ஒரே சமயத்தில் எல்லோரிடத்திலையும் தோன்ற முடியும், எல்லோருடைய பிரார்த்தனையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், அவர் பரம சத்தியம். நீங்கள் தொழுறீங்களே, இறைவன் ஆண்டவன் அவர் தான், அவர் தான் என்கிட்ட வாங்கிட்டார். மன்னனுக்கு கோபம் வந்து கண்ணெல்லாம் செவந்தது. அயோக்கியனே, யாரை ஏமாத்த பார்க்குற? தலகாணியை பதுக்கி வச்சுக்கிட்டு நீ வந்து ஜெகநாதர் மேலே பழிய போடுற, நீ இவனை பிடிச்சி சிறையில் அடைங்க, இவனை பிடிச்சி சிறையில் அடைங்க, சோறு தண்ணி சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க, பட்டினி கிடந்து சாகட்டும். பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. யாரே பரமேஸ்வரியை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் அடைச்சவர் இவர், இதுவும் பகவானுடைய கருணை, இது பகவானுடைய ஏற்பாடாக இருக்கும். ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலையும் கிளர்ச்சி அடையறதில்லை. பாகவதம் அழகாக சொல்லுது, தத்தேனுகம்பா சுசமே க்ஷமானோ புஞ்சான் ஏவாத்ம கிருதம் விபாகம், தத்தே அனுகம்ப சுசமீ க்ஷமானோ. ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலையும் கிளர்ச்சி அடைகிறதில்ல, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்து வீடு வாசலாம் இழந்து நடுத்தரோடு நின்னாலும் இதுவும் பகவானுடைய கருணையே, இது பகவான் இது காரணம் அல்ல, இது என்னுடைய கர்மம், நான் முன் ஜென்மத்தில் நான் ஏதோ கர்மம் செய்திருக்கேன், இது பகவானுடைய கருணை எனக்கு இதோட போச்சு. அப்போ தனக்கு கஷ்டம் வரும்போது அந்த பழியை பக்தன் தன்மையில் போட்டுக்கிறார். அப்போ பகவானை குறை சொல்கிறது இல்லை. நம்ம எப்படி எந்த மாதிரி பக்தர், அது அப்படியே உள்டா நம்ம கஷ்டம் வந்துட்டா கடவுள் கண்ணி கிடையாது. நான் கோயிலுக்கு போனேன், நான் ஏகாதசி விரதம் இருந்தேன், நான் நாம ஜபிச்சேன், ஏன் ஏன் கிருஷ்ணா என்ன இப்படி பண்ணீங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படியே பிச்சை எடுத்துருவோம் பகவானை. இல்லை நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம், நாம ஜபிக்கிறத விட்டுருவோம், பக்த சங்கத்தை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். இவ்வளோதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளோதான் நம்முடைய சரணாகதி, நம்முடைய சரணாகதி அவ்வளோதான். ஆனால் இது ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வருதுன்னா அதுவும் பகவானுடைய கருணை தான், அவனுடைய கர்ம வினையெல்லாம் தீர்த்து அவனை ஆட்கொள்கிறார் பகவான். ஏன்னா நான் என்னுடைய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரத்தில் வந்து நான் இந்த உடம்பு எடுத்திருக்கதே இன்னும் கர்மத்தை அனுபவிக்க தானே. அப்போ பகவான் ரொம்ப கருணையோட இப்பிறவிலே என்னுடைய கர்மத்தை எல்லாம் போக்குறார், இனி ஒரு பிறவி எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தன் வாழ்க்கையில் நடக்கூடிய துன்பகரமான நிகழ்வுகளையும், யாராவது அவமானப்படுத்தினாலும் சரி, அவர் அனைத்தையும் இழந்து நடு தெருவில் நிறுத்தப்பட்டாலும் அந்த பக்தன் பகவானை குறை சொல்ல மாட்டார், அது தன்னுடைய கர்மமே ஏற்றுக்கிற. அதே சமயம் தனக்கு ரொம்ப புகழோட உச்சிக்கே போயிட்டார், நிறைய புகழ் கிடைக்குது, பேர் கிடைச்சிது, அப்போ அது தன்னுடைய முயற்சி இல்லை, அதுவும் பகவானுடைய கருணை. எப்படி தனக்கு புகழ் கிடைக்கும் போது பகவானுடைய கருணை, தனக்கு நஷ்டம் வரும்போது அது தன்னுடைய கர்ம வினை. அப்போ ரெண்டுலையும் எப்படி எடுத்துக்கிட்டாரு? தனக்கு புகழ் வரும்போது பகவானுடைய கருணைன்னு சொன்னார், கஷ்டம் வரும்போது தன்னுடைய கர்ம வினையினர். அந்த பக்தர் எப்படி தூய்மையான பக்தர் அவரு, அவர் வைகுண்டத்தில் தாராளமாக நுழையலாம், தன் சொந்த வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி. இப்போ உங்கள் சொந்த வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, நீ ஏன் இங்கே வந்த நேராக கேட்பாங்களா? இல்லை நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை வெளியே தூக்கி வெளியே தள்ளி கதவை தாள் போட்டுருவாங்களா? திறந்திருக்கு வீடு, நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே நம்ம உரிமையோடு, இது ஏன் வீடு, இது ஏன் வீடுன்னு உரிமையோடு நுழையலாம். அதுபோல யார் ஒருவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் உயிருக்கு ஆபத்து, மான அவமானம் எல்லாத்தையும் துறந்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் இது என்னுடைய கர்ம வினை, இது பகவானுடைய
இதல்ல பகவானுடைய ஏற்பாடு அல்ல, அப்படியே இது பகவானுடைய விருப்பமா இருந்தாலும் அது என்னுடைய கர்மத்தை போக்குறதுக்காக என் பகவான் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு அப்படி அந்த கஷ்டத்தை அன்போடு ஏற்றுக்கொண்டு சற்றும் கிளர்ச்சி அடையாமல் சற்றும் மனம் பெறலாமல் நிதானமாக பக்தி தொண்டு செய்யக்கூடிய அந்த பக்தன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு நுழையிற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போகணும். கதவு திறந்திருக்கும், வைகுண்டத்துடைய கதவு. பகவான் அவன் அப்படியே அன்போடு வரவேற்று கட்டி தழுவிக்குவார், அவன் அப்படியே அரவணைச்சுக்குவார். எது அந்த மாதிரி பக்தன். அப்போ பரமேஸ்வரி எப்படி எடுத்துக்கிட்டாரு, நான் எனக்கு தெரியும், நான் இதை பகவான் பிரார்த்தனை செஞ்சு அவரை தியானிச்சு அவர் இதை வாங்கிக்கிட்டாரு, ஆனால் மன்னனுக்கு அது புரியல, பரவாயில்ல இது ஒரு பகவானுடைய இது ஒரு ஏற்பாடு தான், என்னுடைய கர்ம வினையாக இருந்துட்டு போகட்டும், எதுவோ எதுவாக இருந்தாலும் அது பகவானுடைய இது செயல்னு அவர் கூட ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் உட்காந்து நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது, தொடர்ந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம எல்லாம் ஒரு வேளை சாப்பிடலனா கூட நாம ஜபமாலயத்துக்கு ஓரமாக வச்சிருவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம், இதுதான் நம்முடைய கண்டிஷன். ஆனால் பரமேஷ்டி எல்லா அசௌகரியும் பொறுத்துக்கிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு ரொம்ப துன்பமயமான, அங்கே வெளிச்சம் கிடையாது, அங்கே உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது, அந்த ஒரு தர்மசகடமான நிலையும் பொறுத்துக்கிட்டு அவர் நாம ஜபிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் பகவானால் பொறுத்துக்க முடியல, ஜெகநாதரால் தன் பக்தன் பாடக்கூடிய துன்பத்தை பொறுத்துக்க முடியல, பக்தன் மேல உடனடியாக அருள் பாலிக்கக்கூடியவன் பகவான், பதித்த பாவன எல்லா ஜீவாத்மாக்கள் மேல கருணை காமிக்கக்கூடியவன். உடனே பகவான் சிறைச்சாலையில் தோன்றினார் ஜெகநாத். அப்படியே பரமேஷ்டி கண்கள் அப்படியே கண்ணீர் மல்க ஜபிக்கும் போது கண்ணை திறந்து பார்த்தா அவர் முடி ஜெகநாதர் நிற்கிறார். அப்படியே அழகா நான்கு கரங்களோட சங்கு சக்கர கதாதாரியாக அப்படியே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் அப்படியே மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்கார். கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்று என்றுமே வாடாத வைஜெயந்தி மாலையும் சீவஸ்தபுரியும் கௌஸ்தவ மணியும் அப்படி ஒரு பேர் அழகு. பகவானை பார்த்தவொடனே சாஸ்திரமாக வந்து நமஸ்கரிச்சார் பரமேஷ்டி. பகவானி தன்னுடைய கண்கள் இருந்தவர்களுடைய கண்ணீராலே பகவானுடைய திருவடியை கழுவு. பகவான் அவனை அப்படியே தூக்கி அது பரமேஷ்டி அப்படி தூக்கி கட்டி தழுவிக்கிட்ட. பகவானுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே பரமேஷ்டியோடைய ரூபமெல்லாம் மாறி அவருடைய அந்த அந்த ஒரு அந்த அந்த ஒரு அசுத்தமான கோரமான ரூபம், ஒரு அழகு இல்லை, அவர் கூணெல்லாம் விழுந்திருந்தது. பகவானுடைய கருணை கிடைத்த உடனே பரமேஸ்வரி கூணெல்லாம் நிமிந்து அப்படி ஒரு அழகான தேகம் உருக்கிய பொன் நிறத்தில் அப்படி இளமையும் பொலிவும் உள்ள ஒரு தேஜஸ்வியாக மாறணும், ஒரு தேஜஸான சரீரம். பகவான் அப்படி அப்படியே ஜெகநாதர் கட்டி தழுவிட்டார், கட்டி தழுவி அவர் ஆசீர்வதிச்சார். பரமேஸ்வரி அப்படியே பகவான் பாதங்களை தியானிச்சார். பரமேஸ்வரி கவலைப்படாத, நான் இருக்க உனக்கு, உன்னை யாரும் எந்த துன்பத்தும் பண்ண முடியாது, நான் உன்னை உடனடியாக விடுவிப்பேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய ரூபத்தையும் மாற்றி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அப்படி ஒரு தேஜஸ்வியாக மாறினார். பின் அன்று இரவே ஜெகநாதர் நவாபுடைய கனவுல வந்தார். அந்த பூரி பாஷா அந்த பாதுஷாவுடைய கனவுல வந்தார். ஏய் பாதுஷா, நீ உனக்கு நான் இந்த செல்வம் கொடுத்துருக்கேன், நான் தான் நான் தான் உனக்கு பதவியும் செல்வம் வசதி எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்காக நீ வந்து அதை துஷ்பிரயோகம் பண்ணுவியா, என்னுடைய பக்தனை நீ தண்டிப்பியா, என் பக்தனை தண்டிக்க நீ யாரியா, இதெல்லாம் உன்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, இதெல்லாம் என்னுடையது, இந்த நீ அனுபவிச்சு கொண்டிருக்கிற வாழ்க்கை நான் உனக்கு அளித்தது, நான் உனக்கு கொடுத்தது, நீ மரியாதையா பரமேஸ்வரிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலை செய்யலைனா நான் உன்னை அழித்து விடுவேன். ஜெகநாதர் எச்சரித்த. நீ முதுகுல அவன் தூங்கிட்டு முதுகுல ஓங்கி பட்டார்னு ஒரு அடி விட்ட, பட்டார்னு ஒரு அடி விட்டவனே அவன் திரு அப்படி அந்த வலி தாக்கமுடியும் அவன் திரும்பி எழுந்திருச்சாரு. அங்க ஜெகநாதர் மறைச்சிட்டார். பயங்கரமான வலி, என்னடா அது, யாரா அடிச்சாங்க, பரண்டு பரண்டு பாக்குறாரு, முட்டியில எல்லாம் சுத்தி முத்தி தேடுற. புரிந்து கொண்டார் அந்த வந்தவர் அந்த இறைவன் ஆண்டவன், எந்த ஆண்டவரை இறைவனை வழிபடுகிறாரோ அந்த அல்லாஹ் குதா அவர் தான் வந்தாரு, அவர் தான் என்னை தண்டிச்சிருக்காரு, அவர் தான் பேசினாரு, அந்த பகவானே பேசினாரு, நீ மரியாதைய பரமேஸ்வரியை விடுதலை செய்யணும், அவனை தண்டி அவன் குற்றமற்றவன், அவன் என்னுடைய பக்தன், உனக்கு இங்கு காணக்கூடிய அனைத்தும் என்னுடையது, நீ வெறும் ஒரு பிரதிநிதி தான், அதை ஆண்டு கொண்டிருக்கிறாய் அவ்வளவுதான். இதையெல்லாம் எச்சரித்தார் ஜெகநாதர். ராஜா காலம் தாழ்த்தாம குளிச்சுக்கிட்டு ஓடி வந்தார். படுக்கை விட்டு எழுந்து போய் ஓடி போய் சிறைச்சாலைக்கு ஓடினார். சிறைச்சாலையை திறந்து பார்த்தா பரமேஸ்வரியாக உட்கார்ந்து நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே.
அவர் பார்த்த பரமேஸ்வரி அல்ல அது. அந்த கோர ரூபமான அத ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு கூன் எல்லாம் விழுந்து அந்த ரூபம் அல்ல பரமேஸ்வரி. பயங்கரமான தேஜஸும் முகத்துல பேரானந்தமும் அப்படி ஒரு பொலிவும் இருந்த ஒரு பரமேஸ்வரியை பார்த்தார். அப்படியே சாஷ்டமா ஒரு பாதங்களை விழுந்தார். பிரபு என்னை மன்னிச்சிருங்க, நான் மாபெரும் குற்றம் எடுத்து விட்டேன், உங்க பகவானின் கண்ணை திறந்து விட்டார், இப்பொழுது நான் 100% ஒத்துக்கொள்கிறேன், நீங்க அந்த பிரசாதம் நீங்க கொடுத்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார். நான் நம்புறேன், இப்போ உண்மையாக நண்பறேன், இதை பகவான் எனக்கு உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு அவர் உடனடியாக விடுதலை செய்தார். தக்க சன்மானம் கொடுத்து அவரை வந்து என்ன பண்ணாரு பரமேஸ்வரி, பரமேஸ்வரியோடைய மகிமை அறிந்து கொண்ட அந்த பாதுஷா அவர் பட்டத்து யானை மேலே உட்கார வச்சார். பட்டத்து யானை மேலே உட்கார வச்சு டெல்லி தெருக்கல்ல துந்துபி எல்லாம் முழங்க, பி பிரிபி பிரிபி துந்துபி மத்தளங்கள்லாம் முழங்க, வேடிக்கைகள்லாம் முழங்க வீதி உலா வந்தார். டெல்லி டெல்லி நகரத்துல பரமேஸ்வரி ஒரு பட்டத்து யானை மேலே உட்கார வச்சு அவர் புகழ் பாடினார். என்ன மாதிரி பக்தரியாயவர், இவருக்காக பகவானே வந்து என்னை அறிவுறுத்தினார், பகவான் என்னை வந்து என் கண்ணை திறந்தார். ஒரு பக்தருடைய மகிமை என்ன நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன், என்னுடைய நிலை என்னன்னு நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். அற்புதமான ஒரு லீலை. சோ இப்படி தன் பக்தர்களிடத்துல பகவான் அதீத கருணையும் பிரியம் உள்ளவர், அதே சமயத்துல பக்தர் அல்லாதவருக்கும் எச்சரிக்கிறவர். ஏன்னா அவரும் எல்லோரும் பகவான் யாருக்கும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அஸ்தின பிரியா, நான் யாரையும் வெறுப்பதில்லை, யார் பட்சம் யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்கறதில்லை, எல்லோருக்கும் நாம் சமமானவர். அப்போ அந்த மன்னனுக்கும் ஆன்மீக அறிவு போட்டினாரு, பரமேஸ்வரியும் ஆட்கொண்டார். என் பகவானுடைய கருணையை நீ பரமேஸ்வரி வேந்து இப்படி கண்களில் கண்ணீர் மல்க பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டார். ஸோ இப்படி அனைத்தும் பகவானுடையது, இங்கே நாம் அனுபவிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு பக்தர் அல்லாதவங்களும் சாப்பிட்றாங்க, பக்தர்களும் சாப்பிட்றாங்க, என்ன வித்தியாசம், பக்தர் இல்லாதவங்க தன்னுடைய புலன் திருப்திக்காக உணவு தயாரித்து உண்றாங்க, ஆனால் பக்தர்களோ விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. யக்யசிஷ்டாசினன் சந்தோ முஷ்யந்தி சர்வ கில்பிஷை பூஜ்ய தேதே துகம் பாபா ஏ பசந்தாத்ம காரணார். யாகத்தில் மீதமான உணவை உண்றவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். யக்யசிஷ்டாசின சந்தோ முஷ்யந்தி சர்வ கில்பிஷை, யாகத்துல மீதமான உணவு. இப்ப கலியுகத்துல யாகம் என்னது, நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரிநாமம் ஜபித்துக் கொண்டிருக்கூடிய பக்தன் வீட்டுல எப்பவுமே யாகம் செய்யறாரு. அவர் நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, பிரயாணம் செய்யும் போது 24 மணி நேரம் நாம சொல்லக்கூடிய பக்தன் யாகம் செய்து கொண்டே இருக்கிறார். இது கலியுகத்துடைய யஜ்யம், யஜ்யம் சங்கீர்த்தனம், யஜ்யானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களே நாம ஜபமாக இருக்கிறேங்கிறார் கிருஷ்ணா. அப்போ நாமம் ஜபித்தா நாம் யாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க ஒருத்தர் போன் எடுத்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நீங்க யாகம் பண்றீங்க, நமக்கு அது தெரியல. நம்ம என்ன சொல்லி, நான் ஹரே கிருஷ்ணா தானே சொன்னேன், இப்போ நான் ஒரு மாலை வச்சு ஜப மாலை வச்சு சொல்றேன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே, நான் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நெருப்பு மூட்டி வளர்க்கறதா யாகம் நினைச்சுக்கிறோம், அது யாகம் அல்ல கலியுகத்துல. கலியுகத்துல யஜ்யம் சங்கீர்த்தனம் நாம ஜபம், யஜ்ஞானம் ஜப யஜ்யோஸ்மி. கலியுகத்துல பகவான் நாமத்துல இருக்காரு, ஹரிநாமத்துல இருக்காரு, அந்த ஹரிநாமமே யாகம் கலியுகத்துல. அப்ப வீட்டுல நம்ம சும்மா யதார்த்தமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாலை வச்சு சொல்றோமா யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி யாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நிற்கும் போது நடக்கும் போது சாப்பிடும் போது. இதோட பெரிய பாக்கி என்ன வேணும், வெறுமனே ஹரே கிருஷ்ணா சொல்றதே ஒரு யாகம். அப்ப என்ன ஆயிடுது, இந்த யாகம் பண்ணக்கூடிய பக்தன் அன்போடு பகவானுக்கு உணவு தயாரித்து அர்ப்பணிக்கிறார். அது யஜ்ய பிரசாதம், யாகம் செய்து அந்த உணவை பகவானுக்கு அர்ப்பணித்து அதை பிரசாதமாக உட்கொள்பவர் யஜ்ய பிரசாதம். யஜ்ய சிஷ்டாசின சந்தோ முக்ஷந்தே சர்வ கில்பிஷை, அவன் எல்லா பாவத்திலிருந்து விடுபடுற, விஷ்ணுவுக்காக உணவு தயாரித்து அதை பகவானுக்கு அர்ப்பணித்து அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய பக்தன் அனைத்து விதமான பாவத்திலிருந்து விடுபடுறார். அப்படி செய்யாதவங்க என்ன ஆகிறாரு, யக்ய சிஷ்டாசின சந்தோ முஷ்யந்தே சர்வ கில்பிஷை புஞ்ச தேதே தொகம் பாபா ஏ பசன் ஆத்ம காரணார். அப்படி அதை செய்ய தவறி விடுபவர்கள், தன் புலன் திருப்திக்காக உணவு உட்கொள்பவர் பாவத்தையே உண்கிறார்கள் அர்ஜுனா. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே இறைவனுடையது தான், எல்லாமே அவருக்கு சொந்தமானதுதான், எதுவுமே எனக்கு சொந்தமானது அல்ல. அப்போ
எனக்கு எப்படி இறைவனுடைய படைப்பை அனுபவிப்பதற்கு உரிமை இருக்கோ அதுபோல எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆடு மாடு கோழி மீன் எல்லா ஜீவராசியும் இறைவனுடைய குழந்தைங்க. எல்லா ஜீவராசியும் சுதந்திரம் உண்டு. அப்ப எந்த ஜீவராசியோட சுதந்திரத்திலும் நாம் தலையிடுவதை இறைவன் விரும்புவதில்லை. பகவான் கிருஷ்ணா எந்த ஜீவராசியோட சுதந்திரத்திலும் தலையிட விரும்ப மாட்டார். அப்போ எனக்கு எப்படி இறைவனுடைய எனக்கு எப்படி அப்பாவுடைய சொத்து அனுபவிக்கு உரிமை இருக்கோ அது போல எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. அப்ப தன்னுடைய நாக்கினுடைய சுவைக்காக பிற உயிரை கொன்னு தின்பவன் கொடூரமான பாவகாரியம் செய்கிறான். தன் புலம் திருப்திக்காக பிற உயிரை கொன்னு அசைவ உணவு உட்கொள்றான். பிற உயிரை கொன்னு சாப்பிட்றவங்க ஒருபோதும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்ப அடுத்து ஒரு கேள்வி வரலாம், அப்ப நான் எப்படி உயிர் வாழ்றது? ஜீவோ ஜீவச ஜீவனம். நான் உயிர் வாழ்ந்தா இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கேன். இப்போ நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட எல்லாம் வந்து, அப்படின்னா நீங்க தாவரங்கள் சாப்பிட்ற அதுக்கு உயிர் இல்லையா, அரிசியை அறுவடை பண்ணி சாப்பிட்றீங்க, காய்கறி சாப்பிட்றீங்க, பழங்கள் சாப்பிட்றீங்க, அதுக்கெல்லாம் உயிர் இல்லையா? ரொம்ப அதில் அழகா சொன்னாரு, இங்க அவ்வளவு உயிர்வாதம் இல்லை. இப்போ ஒரு ஆடு மாடு வெட்டி சாப்பிட்றதுக்கும் பழங்களை பறித்து சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆடை வெட்டும் பொழுது அந்த ஆடு தன் உயிருக்காக போராடும். அந்த 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 ஆத்மாவை அந்த உடலிருந்து வலுக்கட்டாயம் நாம் பிரித்தெடுக்கிறோம். கொடூரமாக கொலை புரியுது, வன்கொடுமை, கொடூரமான கொலை. ஒரு ஆடையோ மாடையோ ஒரு மீனையோ ஒரு கோழியோ வெட்டும் போது அது பெரிய வன்முறை, அது பெரிய பயங்கரமான ஒரு பாவம் அது. ஆனால் இதுவும் பாவம் தான், தானியங்களை பறித்து உட்கொள்வதும் பழங்களை. ஆனால் இங்கே அவ்வளவு இம்சை கிடையாது, இந்த அளவுக்கு கொடூரமான இம்சை இதில் இல்லை. ஆனால் வேற என்ன பண்றது, நான் உயிர் வாழ்ந்தாகணுமே. அப்ப இந்த கொடுமை பண்றதுக்கு நான் இதை சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? நான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றதுக்கு அது அந்த கொடூரமான பாவகாரியம் செய்யறதுக்கு இது பாவம் தான், இதை நான் உட்கொண்டுதான் ஆகணும். அந்த பாவத்துக்கு நான் அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்காக அதை நான் பகவானுக்கு நிவேதனம் செய்து, பகவானே நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டேன், இந்த ஜட உடல் எடுத்தது என்னுடைய தவறு தான், இந்த உடல் எடுத்ததுனால இந்த பாவம் செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட வேண்டியது இருக்கு. அப்ப நான் அசைவ உணவு சாப்பிட்டு கொடூரமான அகிம்சையை செய்து சாப்பிட்றத விட நான் இந்த தானியங்களை சாப்பிட போறேன், ஆனா இதுவும் எனக்கு பாவம் தான், பிரபு என்னை காப்பாத்துங்க, இந்த பிரசாதத்தை இந்த இந்த இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு உங்க கருணையா கொடுங்க. அதை உணவை பகவானுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அந்த பிரசாதத்தை உட்கொள்ளும் போது நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபடும். ஏன்னா நான் உயிர் வாழ்ந்து ஆகணும், நான் தானியம் சாப்பிடாம என்னால் உயிர் வாழ முடியாது. ஆனா என்னால தானியத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம், என்னால் அசி உணவு சாப்பிடாம உயிர் வாழ முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க அவ்வளவுதான் போச்சு, நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா போச்சு, செத்தே போடுவீங்க, என்ன உங்களுக்கு ஹெல்த் என்ன ஆகும்? இதெல்லாம் முட்டாள்களுடைய டிக்ஷனரியில் இருக்கிற வேர்ட்ஸ், அதெல்லாம் முட்டாள்கள் பண்ணக்கூடிய வேலை. இன்னைக்கு டாக்டர்ஸே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, நீங்க முட்டை சாப்பிடுங்க, நீங்க மீன் சாப்பிடுங்க, நீங்க கோழி சாப்பிடுங்க. இந்த மாதிரி முட்டாள்கள் வழிநடத்தக்கூடிய சமுதாயம், பாவகாரியம் செய்யக்கூடிய சமுதாயம், திருடர்களும் கொள்ளையர்களும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் சோப்பார் கேட்கிறாங்க. இந்த சமுதாயம் திருடர்களும் கொள்ளையர்களும் கொலைகாரர்களும் உள்ள சமுதாயம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இப்போ அனைத்து பிரச்சனைகள் காரணம், நாம் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கு காரணம் இதுதான், பிற உயிர்களை துன்புறுத்துவது, இயற்கையை துன்புறுத்துவது. அந்த ஜீவராசி சுதந்திரம் இருக்கு. இப்போ ஒரு மாடோ ஒரு கோழியோ ஒரு ஆடோ என் சுதந்திரத்தில் வந்து தலையிடுறது இல்லை, என் பிளேட்டில் வந்து அது கை வைக்கிறது இல்லை. ஒரு ஆடு வந்து என் பிளேட்டை பறிச்சுக்குதா, நான் சாப்பிட்றதை பறிக்குதா, இல்லை என் சுதந்திரத்தை பறிக்குதா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அது குறுக்க வருதா? அப்போ எந்த ஒரு ஜீவராசியும் என் வாழ்க்கையில் குறுக்க வர்றதில்லை, அப்போ நான் ஏன் அதோடைய வாழ்க்கையில் குறுக்க போகணும்? இதுதான் இதுதான் சகோதரத்துவம். சகோதரத்துவம் அல்லது கருணைனா எல்லா ஜீவராசிகளும் மத்தியில். இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து ஆடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்த்து ஒரு நாள் வெட்டுவாங்க. இது எந்த மாதிரி, நம்ம குழந்தை வளர்க்குற மாதிரி தான் ஆடு வளர்க்குறோம். அப்போ நம்ம குழந்தைய வெட்டுவோமா? அப்போ என் குழந்தைய என் குழந்தை இது ஆடு வந்து நான் என் குழந்தையோட தான் சேர்த்து வளர்த்தேன், ஆனால் அதை நான் வெட்டுவேன். இந்த மாதிரி கருணை குணமே இல்லாத ஒரு சமுதாயம், கருணை குணம் இல்லாத, அதனால தான் இவ்வளவு தொற்று வியாதிகள் பிரச்சனை எல்லாத்துக்கும் தான் காரணம். அப்போ இது வந்து என்னுடைய சுய இன்பத்துக்காக, என்னுடைய புலன் திருப்திக்காக, என்னுடைய நாக்கை திருப்திப்படுத்துறதுக்காக நான் பிற உயிர்களை கொல்லும் பொழுது அதுக்குண்டான தண்டனையும் நான் அனுபவிப்பேன். அதனால நான் உயிர் வாழ வேண்டுமானால் குறைந்தபட்சம் தாவர உணவு, என்னுடைய அமைப்பும் அப்படிதான், என்னுடைய உடல் அமைப்பு பற்கள் இதெல்லாம் எனக்கு அப்படிதான். இப்போ ஒரு சிங்கமோ புலியோ இருந்ததுன்னா அந்த சிங்கம் புலிக்கு வந்து அவருடைய உடல் அமைப்பு, செரிமான சக்தி, பல்லு, நகம் எல்லாம் இனி ஒரு உயிரை கொன்று சாப்பிட்ற மாதிரி. ஒரு சிங்கம் ஒரு மானை அடிக்கும், ஒரு சிங்கம் ஒரு மாட்டை அடிக்கும், ஏன்னா அதுக்கு உணவு அதுதான், அதோடைய உடல் அமைப்பும் அதுதான், அதில் பாவமும் கிடையாது. ஏன்னா விலங்குகளுக்கு பாவம் கிடையாது, ஏன்னா அதுக்கு உயிர் வாழ அது சாப்பிடுது.
ஏன்னா அது அதோடைய படைப்பு அதுதான் உணவு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நம்முடைய உடலமைப்பும் பற்களும் எல்லாமே வந்து சாத்தியமான உணவுகளை உட்கொள்ளிருக்காரு. அப்போ சாத்தியமான உணவை நாம் உட்கொள்ளும் போது தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், கீரைவைகள் இதையெல்லாம் நாம் பகவானுக்கு அர்ப்பணித்து அதை நாம் உட்கொள்ளும் போது நாம் அந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அந்த என்ன சொல்றது மினிமைஸ் ஆயிரும். நம்முடைய பாவம் வந்து நான் ஒரு உயிரை கொண்டு தான் சாப்பிட்றேன், அது உண்மைதான், தாவரத்தை சாப்பிட்றதும் கொண்டு சாப்பிட்றது தான், ஆனால் அந்த பாவம் மினிமைஸ் ஆயிடுச்சு, அது பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த பாவத்துலேருந்து நான் விடுபடுறேன். அதை நான் கொடூரமாக கொண்டு சாப்பிடல, ஒரு ஒரு ஆடையோ மாடையோ வெட்டுற மாதிரி அல்ல, ஒரு கீரையை வெட்டி சாப்பிட்றது, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, வித்தியாசம். அப்போ என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய நாட்டினுடைய சுவைக்காக நான் பிற உயிர்களை துன்புறுத்தும் பொழுது நான் இயற்கையால் தண்டிக்கப்படுவேன். நான் இயற்கைக்கு எதிராக செயல்பட செயல்பட நான் இயற்கையால் தண்டிக்கப்படுவேன். நான் இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது இயற்கை எனக்கு எல்லாமே கொடுக்கும். இயற்கை இயற்கை எல்லாமே நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு கூட நிறைய இடத்துல விவசாயம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இயற்கை நமக்கு எல்லாம் கொடுக்கும், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பூமி ரொம்ப கருணை வாய்ந்த, ரொம்ப பொறுமையானவங்க, நமக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சுயநலத்தினால, புலன்பத்தினால நம்ம புலன்களை கட்டுப்படுத்திக்க முடியாம இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது நாம் இயற்கையால் தண்டிக்கப்படுகிறோம். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அதனால நாம் எல்லோருமே இறைவனுடைய குழந்தைங்க, எந்த ஜீவராசியும் துன்புறுத்துவதை இறைவன் விரும்ப மாட்டார். பிரபுபாதர் அழகான ஒரு உதாரணம் தருவாரு. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு அஞ்சாறு பசங்க, அதுல ஒரு பையன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், அவனுக்கு அவனுக்கு ட்ரெஸ் பண்ணிக்க தெரியாது, சாப்பிட தெரியாது, எதுவுமே தெரியாது, ஒரு விலங்கு மாதிரி. அப்ப இந்த ஒரு புத்திசாலி பையன் போய் சொன்னா அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த இவன் எதுக்கு நமக்கு, அவனுக்கு வந்து ஒன்று அவனுக்கு ஒன்றும் பண்ணிக்க தெரியலையே, அவனுக்கு குளிக்க தெரியல, சாப்பிட தெரியல, அவனுடைய வேலையை அவனுக்கு பண்ணிக்குது, அப்போ இந்த பையன் நமக்கு வேணுமா, அவனை பேச வெட்டிடுங்களே, அவனை வெட்டிடுங்க, ஏது அவன் வேஸ்ட்டு தான் நமக்கு. அப்போ அந்த அப்பா வெட்டிடுவாருன்னு அந்த பையனு, அவர் சொல்லுவார், உன்னால் அவனை பார்த்துக்க முடியல, நீ போ, நான் பார்த்துக்க, நீ வந்து பார்த்துக்குவேன், நீ அவனுக்கு பொறுப்பேற்றுக்கு வேணா, நான் பொறுப்பேற்றுக்க, அதில் நீ வந்து அதுக்காக கவலைப்பட வேண்டும். அப்போ எந்த ஒரு தாயும் தந்தையும் தன் மகன் புத்திசாலீனம் இல்லாதவனாக இருந்தாலும் அவனை பார்த்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுபோல இறைவனுடைய படைப்பில் எண்ணற்ற ஜீவராசிங்க, ஆடு மாடு கோழி மீன் தாவரங்கள் எவ்வளோ உயிரினங்கள்லாம் இருக்கு. அதில் அது நம்மளை போல அதுவும் உயிரினம், அதுக்கும் இறைவன் தான் அடைக்கலம் கொடுத்துருக்காரு, அதுக்கும் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறாரு. நம்ம ஒன்றும் ஆடு மாடு கோழிக்கெல்லாம் போய் உணவு கொடுக்கல, அது ஒன்றும் நம்ம வீட்டில் வந்து நிற்கல, ரைட். அப்போ எல்லா நமக்கு எப்படி இறைவனுடைய இதை இந்த இயற்கையை அனுபவிக்க உரிமை இருக்கோ அது போல எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே தலைகீழ மாறிச்சு. இயற்கையை மனுஷன் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும், இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு செயல்பட்டு மற்ற ஜீவராசிகளாம் வாழவே முடியாத மாதிரி இந்த உலகத்தை தாக்கிக்கணும். இப்போ ஒரே தலைகீழ வந்து என்னாச்சு, கொரோனா வந்தோடனே மற்ற ஜீவராசிகளாம் சந்தோஷமா இருக்குப்போம், பறவைகள்லாம் சந்தோஷமா பறக்குது, குயில் அழகா பாடுது, மைனா அழகா பாடுது, அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனுஷன் கூண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே லாக்டவுனாக உட்காந்துருக்கான், இவ்வளோ நாள் என்ன பண்ணா பறவைகள்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சான், அது நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியான ஆகாரம் கடையில் நீர்நிலைகளை மோசமாக்குனா, நதிகளை மோசமாக்குனா, எல்லாத்தையும் கெடுத்து குட்டி வராங்க. இப்போ இயற்கை என்ன பண்ணுச்சு, ஒரு அட்டி விட்டுது கொரோனான்னு, கொரோனா விட்ட அட்டியில் இவெல்லாம் இப்போ நம்மெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், மிருகங்கள் தாவரங்கள் பறவைகள்லாம் உல்லாசமாக இருக்குது, காடுகள்லையும் இயற்கையிலும் நல்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இது ஒரு வகையில் நல்லது தான், நம்மளும் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல பாகவதம் பகவத்கீதை. ஸோ இது மாதிரி நாம் இயற்கைக்கு எதிராக செயல்பட செயல்பட நாம் இயற்கையால் தண்டிக்கப்படுவோம். இயற்கை பகவான் கொடுத்த பரிசு, அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டு தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு அது பகவானுடைய சேவனத்துக்காக அர்ப்பணிப்போமானால் நாம் நிம்மதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இங்கே அனுபவிக்கலாம். அதுக்கு எதிராக செயல்பட்டோமே ஆனால் நாம் துன்பமான வாழ்க்கையை வாழும். ஹரே கிருஷ்ணா.